மக்களாலையும் கொண்டு போய் வச்சாச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தனி ஒரு உலகத்துக்கு போயிருது அந்த ரூஹெல்லாம் வராது. ஆனால் சிலருக்கு அல்லாஹு தாலா வருகிற ஆற்றலை கொடுப்பான். அதுதான் நபிமார்கள். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. மியராஜுடைய நிகழ்ச்சியில் நபிகளாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் போகிறாங்க. எல்லா நபிமார்களும் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாசல் தான். வந்தாங்கல்ல புகாரி முஸ்லீம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குதுல்ல. அதனால் அப்போ பாரதத்துக்குள்ள உள்ளவங்க எப்படி பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க, அதே போல் ஒவ்வொரு வானத்திலையும் சில நபிமார்களை பார்க்குறாங்க நபிகளாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வருஷங்களை இருந்தால் வானத்துக்கு எப்படி போனாங்க? அல்லாஹு தாலா இந்த தகுதியை கொடுக்கிறான் நல்லடியார்களுக்கு. சாமானியர்களாக இருந்தால் அவங்க இருக்கிற அந்த பரிசுகளை தான் இருப்பாங்க. சரி, அல்லாட்ட தானே நம்ம துவா கேட்கணும். ஆமாம், மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாதுதான். துவாங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஏன்னா அத்வாவும் முஹுல் இபாதா, பிரார்த்தனை அப்படிங்கிறது வணக்கத்தினுடைய அசல் அடிப்படை என்று நபியின் நாம் செல்லதாசன் சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான். இப்போ வழிமாறிட்டு நம்ம கேட்குறதெல்லாம் பிரார்த்தனை இல்லை, ஹெல்ப்பு கேட்குறோம். இப்போ நம்மளில் ஒரு ஆள் ஒரு உயிராக இருக்கிறா, அவர் நம்ம ஹெல்ப் கேட்கலையா? பணம் தேவைப்படி அவர்கிட்ட போய் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு நோயாக இருக்குது டாக்டர் போய் ஹெல்ப் கேட்க மாட்டீங்களா? பசிக்குது போய் ஒரு ஆட்டை சாப்பாடு கேட்க மாட்டீங்களா? வேலை தேவை ஒரு ஆட்டை வேலை கேட்க மாட்டீங்களா? இப்போ உயிராக இருந்தால் மட்டும் எல்லாம் மறந்துடுறது. அவுளியாக்கன்னு சொன்னால் அல்லாஹ் எங்கே போயிட்டான், எங்கே அவுளியாக்கிட்ட கேட்குறீங்கிறது. இப்போ உயிராளவங்கள்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் எங்கே போயிட்டான், நம்ம கூட தானே இருந்தான். வழிமார்கிட்ட கேட்டால் வகுமாக்கும் மயனமாக கொடுத்தும், நீங்கள் எங்கிருந்தான் இவங்க கூட இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் கிட்டே இருக்கிற அல்லாஹ் விட்டு இப்படி எங்கே யார்கிட்ட போய் கேட்குறீங்கிறது. உயிராக உள்ளவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புக்கு போகிறோம்னு வச்சுக்கிறேங்க, அப்போ அல்லாஹ் நம்ம கூட தானே இருக்கிறான். அப்போ உயிராக உள்ளவங்ககிட்ட போய் கேட்கும்போது அல்லாஹ் மட்டும் ஓடிடுறான். வழிமார்கிட்ட கேட்கும்போது தான் அல்லாஹ் தாலா நம்ம கூட வருவானா? அப்போ நம்ம அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கிறோங்க. ஹெல்ப்புங்கிறது அல்லாஹுத்தான் நமக்கு செய்யக்கூடியதை நம்ம அடியார்கள் மூலமாகத்தான் செய்கிறோம். எந்த விஷயமா இருக்கட்டும், அர் ரஹ்மான் அல்லாமல் குரான் அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆனை ரஹ்மான் கற்றுக் கொடுத்தான். உங்களுக்கெல்லாம் குர்ஆன் வைத்தது யாரு? மக்தப மரசர்கள் உசாமர் தானே குர்ஆன் வைத்திருந்தாங்க உங்களுக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆனை நான் தான் கற்றுக் கொடுக்குறேங்கிறான். ஆனால் நமக்கு உசாமர் தான் மரசால் வைத்திருந்தாங்க. அப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் தன்னுடைய படைப்பின் மூலமாக, உசா மூலமாக. அதே போல் அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தாமனா வசக்கானா வஜாலனா மினல் முஸ்லிமீன், எனக்கு உணவளித்த அல்லாவுக்கு எல்லாம் போலுங்கிறோம். ஆனால் வெளிப்படையை பார்த்தா மனைவி தந்திருப்பாங்க, உமா தந்திருப்பாங்க, வாப்பா தந்திருப்பாங்க, நண்பர் ஹோட்டல் வாங்கி தந்திருப்பார். அப்போ அல்லாஹ் தாங்க உணவு அளிக்கிறான் படைப்புகள் மூலமாக. ஷிஃபாவும் அல்லாஹ் தான் கொடுக்குறான் டாக்டர் மூலமாக. அல்லாஹ் தான் ரூஹை கைப்பற்ற மௌத்தாக்குறான் மலக்குள் மௌத்து மூலமாக. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், குல் யத்தஃபாக்கும் மலக்குள் மௌத், மலக்குள் மௌத் தான் உங்களை மௌத்தாக்குறாரு அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இப்போ இல்லை என்ன புரியுது, அல்லாஹ் தான் செய்கிறான், தன்னுடைய படைப்புகள் மூலமாக செய்கிறான். படைப்புகளுக்கு தனிப்பட்ட சக்தி இருக்கா? கிடையாதுங்க. அது உயிராக இருக்கட்டும் மௌத்தாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட சக்தியே இல்லை. அதுதான் தௌஹீத். ஆனால் இன்னைக்கு என்ன போலி தௌஹீத் வந்து போச்சுங்கன்னா, உயிரால் உங்கள்கிட்ட கேளுங்க, ஏன்னா அவங்களுக்கு சக்தி இருக்குது முடியும், மௌத்தா போனவங்க சக்தி கிடையாது. இதுதான் போலி தௌஹீத். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது வண்ணல் குவத்தை லில்லாஹி ஜமியா, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்குங்கிறான். அப்போ வேறு யாருக்கும் ஆற்றல் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆ, உயிராக இருந்தால் சக்தி இருக்குது கேளுங்கண்டாக அல்லாஹ் சொல்ல எனக்கு மட்டும்தான்ண்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இறைவனும் உனக்கு இருக்குது உயிராவில் மனிதனுக்கு இருக்குங்கிறாங்க. இதுதான் ஷிர்க். யாருக்கும் கிடையாது, அல்லாஹ் அல்லாஹ் தான் உதவி செய்கிறான். உயிராக இருக்க மனிதன் மூலமாக செய்கிறான், மறைந்து விட்ட மனிதன் மூலமாக செய்கிறான். அவ்வளவுதான், செய்வது இறைவன். இதுதான் தவறு. சரி, அப்படி செஞ்சுருக்கிறானா? செஞ்சுருக்கிறானே. நபியல்லாம் சல்லதாசா மேராஜ் போய் அல்லாஹ் பார்க்கும்போது 50 நேரம் தொழுகைத்தனம் வாங்கிட்டு வர்றாங்க. திருப்பி அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் தான், இந்த 50 நேரம் தொழுகையெல்லாம் உம்மத்தனை செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சி வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு. 10 10 குறைச்சிட்டு வந்தோடனே கடைசியில் 5 வர்றாங்க நபியல்லாம் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள். அப்போ விடலை மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் போங்க, ஏன்னா உங்கள் உம்மத்தினருக்கு இதையும் சரியாக செய்ய மாட்டாங்க, ஏன் நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நபியல்லாம் சல்லதா அலிஸ்லாம் சொன்னாங்க, இதுக்கு மேலும் குறைத்து கேட்க வெக்கமாக இருக்குன்னு வந்துடுறாங்க. இந்த 50 நேர தொழுகையை 5 குறைத்து நமக்கு உதவி செய்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே. அவங்க மட்டும் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கிறாங்க, 50 நேரம் தொழுவை இப்போ தொழுவனே. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி பண்ணாங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த உலகத்தில் மறைந்தவங்க தானே. இப்போ இந்த உலகத்தில் மறைந்தவர்களால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ஆ இறந்து போனவங்களால முடியாதுங்க அப்படின்னு தத்துவம் பேசுகிறவங்க 50 நேரம் தொழுகை தொழுவட்டுமே. ஏன் ஈச மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் இது கிடைச்சிச்சு, அந்த உதவி எப்படி வாங்கலாம் இவங்க? இவங்க தான் ஷிர்க்குன்றாங்களே, ஷிர்க்கின் மூலம் கிடைத்த உதவி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. சரி, இது நபியல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லியிருக்கிறாங்களே, உங்கள் செருப்பு வாறு அறுந்து போனால் கூட அல்லாஹ்விடம் கேளுங்கள். எங்கள் வழிமாட்ட போய் கேட்குறீங்க? இப்படி தான் ஒரு இந்த ஹதீஸ் இப்படி தான் புரிகிறதா?
செருப்புவார் வந்தால் போட அல்லாஹ்னு கேளுங்கள். ரைட்டு, கரெக்டு. ஏன் வருமானம் கேட்குறேங்கிறது இங்கே எப்படி வரேன்? அப்போ அந்த ஹதீஸ் பரா அமல் செய்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? நபிலாம் சொல்லதான் சொல்லிட்டாங்க, செருப்பார் அருந்து போனால் கூட அல்லாஹ் தான் கேட்கணும்னு. இனிமேல் உங்களுடைய செருப்பு அருந்து போனால் நீங்களே தைச்சுக்கிறங்க. அல்லாட்ட வேறு யார்ட்டும் போகக்கூடாது, செருப்பு தைக்கிற தொழிலாட்டும் போகக்கூடாது. ஏன் அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொல்லதான் சொல்லிட்டாங்க, செருப்பு தைக்கிற தொழிலாட்டும் போகக்கூடாது, நீங்களே தைச்சுக்கிறங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. நல்ல வேலை இது அல்லாவிடம் கேட்கணுங்கிறதுனால அருந்து செருப்பெல்லாம் பள்ளியாசல் கொண்டு போய் வச்சுக்கிட்டு யாழ்லா இதை கருதுதா அப்படி கேட்காம இருந்தாங்களே. அப்போ ஏன் நபி நாம் சொல்லலாம் சொல்கிறாங்கடா, இங்கே தான் தௌஹீத். சின்ன உதவியாக இருந்தால் கூட அல்லா மறந்துடாப்பா, அதையும் அல்லா தான் செஞ்சு தரணும். என்ன 2 ரூபா கொடுத்தா தைச்சு தர போகிறான் அப்படின்னு நினைக்காத, இங்கேயும் அல்லாட்ட கேளு. ஏன் அல்லா தான் இந்த காரியம் செஞ்சு தரணும். எப்படி? இப்போ வந்து உதாரணத்துக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளி, அவருக்கு இந்த ஞானம் வேணும். தைக்கிறது எல்லாருனாலும் செய்ய முடியாது, எல்லாம் தெரிஞ்சால் அங்கே போய் கொடுக்குறோம், நம்மளே தைச்சுக்கலாம்ல. இந்த ஞானத்தை இருந்தால் கொடுத்தான். சரி, அவர் குத்துவார் எடுப்பார், கையை அசைக்கணும். இந்த கைக்குண்டான சக்தியை அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான். அந்த ஊசி இறைவன் தான் படைச்சான். இவ்வளவும் இறைவனால் தான் நடக்கிறது. சரி, அவ்வளோ நடந்துருச்சு, உனக்கு கால் இல்லைண்டாக்க எப்படி செருப்ப மாட்டுவேன்? அதனால தான் செருப்பு வந்து பாருங்க, அல்லாவிடம் கேள். என்ன 2 ரூபா கொடுத்தா நடக்க போதும் நினைக்காது. இன்னொரு அதிசயத்தில் இருக்குது, உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அல்லாட்டம் கேள் அப்படி அனுபவி நம்ம செல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உப்பு உப்பு உப்புக்கு இப்போ தான் கொஞ்சம் மதிப்பு இருக்குது, பாக்கெட் போட்டு விற்கிறதுனால. முன்னாலாம் போடுறது நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது நல்லா தெரியும். இந்த 2 காசு கொடுப்பாங்க, இவ்வளோ உப்பை கொடுத்துருப்போம், 2 காசுக்கு மதிப்பே இல்லை. அப்போ நம்ம காலத்தை அப்படின்னு சொன்னால் நபிகள் நாம் சலாசன காலத்து உப்புக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த உப்பு தேவைப்பட்டால் கூட அல்லாவிடம் கேள், தௌஹீத். அதை விட்டுவிடு, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஏன் வழிபாட்டு போய் கேட்குறீங்க, இது என்ன தௌஹீதா? ஒரு ஹதீத் எப்படி புரியணுமோ புரியணும். சரிங்க, இந்த உலகத்தில் இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அல்லாஹ் உதவி செய்கிறான் தன்னுடைய படைப்புகள் மூலமாக செய்கிறான். மறு உலகத்தில் கூட அப்படி தான். ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க, ஒவ்வொரு சமூகமும் கஷ்டத்தில் விடுபடுறது எப்படின்னு பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த தகுதி இல்லை, அந்த நூ அலைஹிஸ்ஸலாம் போங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் தகுதி இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் தகுதி இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க எனக்கும் தகுதி இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போங்க. கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க எனக்கும் தகுதி இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போங்க. இப்போ எல்லாம் கூட முறையிட்ட உடனே தங்களுடைய தலையை கீழே வைக்கிறார்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் சொன்னா இருப்பாரா, உங்கள் தலை உயர்த்துங்க, நீங்கள் கேட்ட தந்தேன் அப்படி அல்லாஹ் சொல்லுவான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மறுமை நாளில் லிமானில் முல்கில் யோம், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அந்த தினத்தில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? லில்லாஹில் வாஹிதுல் கஹார், ஒருவனான அல்லாஹ்விற்குத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாளிலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவைப்படுறதா இருந்தால் எங்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது? அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பக்கம் தான் போக வேண்டியது. அப்படி தான் அல்லாஹ் அமைச்சு வச்சுருக்கான். அங்கேயே அப்படி தான், அப்போ இங்கே எப்படி? அதனால் அல்லாஹ் முடியாதுன்னு அர்த்தமா? அல்லாஹ் முடியாதுங்கிறதில்ல, அல்லாஹ் அப்படி தான் அமைச்சு வச்சுருக்கான். சரி, அல்லாஹ் தாலாவுக்கு இதெல்லாம் கூடாது வச்சுருக்கான், டைரக்ட்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய திட்டம் இருந்தா இந்த மக்கள்லாம் போனாங்க பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்ன சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏங்க என்கிட்ட வந்தீங்க, அல்லாஹ் தான் இருக்கிறானுங்க உலகத்தில் தான் ஒரே வசீலா வசீலான்னீங்க, இப்போ தான் அல்லாஹ் இருக்கிற நேரடியாக கேளுங்கன்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எனக்கு தகுதியில் அங்கே போங்கன்ட்டாங்க. மூ அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான், ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் அழிஞ்சுக்கிட்டீங்க, அல்லாட்ட நேரடியாக கேளுங்களேங்க அப்படி சொல்லலை, எனக்கு அந்த தகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போங்க. சார், கடைசியாக நபியல்லாம் சல்லல்லாஹு அவர்களாவது ஏன் என்கிட்ட வந்து முறையிட்டீங்க, அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, அல்லாஹ் தான் இருக்கிறானேன்னு சொன்னாங்களா? மக்களுடைய கோரிக்கை ஏற்கிறார்கள், அல்லாஹ்விடம் வைக்கிறார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சரி, இவ்வளவு நடக்குதுல, அல்லாஹ்வாவது கோபப்பட்டானா என்ன? அங்கே தான் ஒரே வசீலா வழிமார்கள் மூலம், வழிகார் மூலம், நபிமார்கள் மூலம்ட்டாங்க, இங்கேயும் மறுமையில் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் யாரும் மன்னிக்க மாட்டேன். ஏன் நீங்கள் என்ன நேரடியாக கேட்கும் எங்கே அங்கே போனீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவானா? நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறான் இறைவன். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படித்தான் போகணும். இறைவனுடைய நியதி, இறைவன் வகுத்த மரபு. அதனால் இறைவனால் முடியாது என்பதல்ல, நமக்கு தான் எல்லா இறைவனுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் நம்புகிறவங்கள நம்மோ. அப்படின்னா என்ன, இறைவன் வகுத்த மதிங்க அப்படிங்கிறோம். அதே போல தான் இப்போ சார் இந்த உலகம் நடந்திருக்குதா? நடந்திருக்குதே. பிலால் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபுக்கு போய் இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யார சொல்லலாங்கிறாங்க. நபிகள்நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க. நபிகள்நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோண்டி மழை பொழியும் அப்படின்றாங்க.
அந்த மாதிரி மழையும் பொழிந்தது. இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நபி நாம் சல்லல்லாஹு கனவுல தோண்டி ஏங்க என்ன சொன்னீங்கன்னா கேட்டாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆ உங்களுக்கு மழை பொழியுங்கிறாங்க. சார் அல்லாஹாவது என்கிட்ட கேட்காம அங்கேயா போய் முறையிட்டீங்க, மழை தரமாட்டேன் அப்படிங்கல, மழை அல்லாஹ் கொடுக்குறான். ஏன் இதெல்லாம் வசியிலாங்க, இது புரியணும். இது புரியாது என்ன நினைக்கிறாங்க, ஏன் அவ்வளோ அல்லாஹோட இடத்துல போய் வழிமாறு வைக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ஒரு மூமின் எப்படி செய்வாங்க, அப்படி இவங்களாம் அப்படி கற்பனை பண்ணிக்கிறது. அதனால வந்தவன உலகத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் இவர் மூலமாகத்தான் நடக்கிறதுங்கும் பொழுது வழிமார்க்கம் மூலமாக நடக்கிறது மட்டும் நினைக்கிறது தப்பா? எல்லாம் ஒன்று தான், நமக்கு எல்லாம் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எப்படி நபி மூலம் கருவில் உள்ளதை அறிய முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கருவின்னு சொன்னால் ஒரு பெண்மணி கற்பிணியாக இருக்கிறாங்க, அந்த குழந்தை ஆணா பெண்ணா இது நபியால் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி ஏன் வரும்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் அந்த கிராமத்தில் எப்போ வருங்கிற ஞானம் இருக்கிறது. இப்போ யுனஸ்ஸிலுல் கைஸ், அதேப்போ மழையை அல்லாஹ் பொழிய வைப்பான். மாஃபில் அர்ஹாம், கருவறையில் என்ன குழந்தை இருக்கிறது என்பது அல்லாஹ் அறிவாண்டு வருது. இப்போ அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் ஒரு பெண்ணோட வயிற்று இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது, எப்படி நபிக்கு தெரியும் அப்படிங்கிறத கேள்வி. தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை அல்லாஹ் விரும்பினது கற்றுக் கொடுப்பான். இன்னைக்கு ஸ்கேன் மூலமாக கற்றுக் கொடுக்கலையா? ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஸ்கேன் மூலமாக தெரியத்தானுங்க செய்யுது, அப்போ நபிமார்கள் தெரிகிறாங்கிறது என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ஸ்கேன் கருவி கட்டு போயிட்டால் தெரியாது உங்களுக்கு. ஆனால் நபிநாம் சல்லாசம் அப்படிலாம் கிடையாது. சில கட்டங்கள் ஸ்கேன் கருவி மாட்டி சொல்லுதுங்கிறாங்க, பெரும்பாலும் கரெக்டாக இருக்குது. சில கட்டங்கள் மாற்றிடுதுங்கிறாங்க. இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் இறைத்துவதல் விஷயத்தில் இருக்காது, அவ்வளோதான். நபிநாம் சல்லாசம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே. உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா நபிநாம் சல்லாசம் அவங்ககிட்ட வந்து யார சொல்லலாம், ஒரு கனவு கண்டேன், ஒரு மோசமான கனவுன்னாங்க, பயங்கரமான கனவு. என்ன கனவு சொல்லுங்கள், யார சொல்ல ரொம்ப பயங்கரமாச்சே, பரவாயில்லை சொல்லுங்கள். நபி நாம் சொல்லதான்னு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், உங்களுடைய புனிதமான மேனியிலிருந்து ஒரு சதை துண்டு துண்டிக்கப்பட்டு என் மடியில் வைக்கப்படுவதாக கண்டேன். நபிகள் நாம் சொல்லதான் சொன்னாங்க, நல்ல கனவுலங்க கண்டிருக்கிறீங்க. நீங்கள் கண்ட கண்ணுடைய விளக்கம், எனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுப்பார்கள், அந்த குழந்தை உங்களுடைய பராமரிப்பிலே வளரும், அதான் விளக்கம்னாங்க. அந்த மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஈண்டெடுத்தார்கள், உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பராமரிப்பில் வளர்ந்தார்கள். இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தலான் போல பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போது நபிகள் சல்லல்லாஹு சொல்கிறாங்க, என் மகளார் குழந்தை ஈண்டெடுப்பான்னு சொல்லலை, ஆண் குழந்தை ஈண்டெடுப்பார்கள் சொன்னாங்க. சொல்ல முடியும். அதே போல் அபூபக்கர் சித்தியக்க ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சித்தியக்க ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொன்னாங்க, மகளார் தானே ஆயிஷாவே, எனக்கு பிறகு நான் விட்டுட்டு போகிற சொத்தெல்லாம் அதை உன்னுடைய இரண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க, இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் பங்கீடு செஞ்சு கொள்ளுங்கன்னாங்க. இப்போ ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என் தந்தையார் அவர்களே ரெண்டு சகோதரி எனக்கு சொன்னீங்களே, எனக்கு ஒரு சகோதரி தானே இருக்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேர்லாம் கிடையாதுன்னாங்க. இப்போ அபூபக்கர் சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு துணவியார் பின்த் ஹாரிஜா இருக்கிறாங்கல்ல, இப்போ ஹமலா இருக்கிறாங்க, கற்பிணியாக இருக்கிறாங்க, அவங்க பெண் குழந்தையை தான் ஈன்றெடுப்பாங்க, அதனால தான் உனக்கு ரெண்டு சகோதரின்னு சொன்னேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பெண் குழந்தை தான் பிறந்தது, மொத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தங்களுடைய மனைவியாருடைய கருவறையில் என்ன குழந்தை இருக்கிறது கண்டுபிடிச்சாங்களே. இது வந்து அல்லாஹு தாலாவுக்கு தெரியுங்கிறது தான், விரும்பிகளுக்கு கற்றுக் கொடுப்பான்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால் அல்லாஹுக்கு தெரியாது யாருன்னு சொல்கிறாங்களா? அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தில் வர்றாங்க, வந்தவுடனே சொன்னாங்க, இன்னமா அன ரசூல் ரப்பிக்கு, உங்கள் ரப்பனுடைய தூதராக வந்திருக்கேன், லி அஹபலக்கி குலாமன் ஜக்கியன், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக வந்திருக்கிறேன். அவங்க இன்னும் கற்பமே ஆகலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஆண் குழந்தையை, அந்த தகவல் இருக்கா இல்லையா, கருவறைக்கு முன்னாலேயே தெரியுதே. சரி, கருவறையில் இருக்கும்பொழுது ஒரு மலக்குக்கு தெரியுமே. நபிகள் நாம் சல்லல்லாஹு சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண்மணி கற்பனையாக இருந்தால் நாலு மாதங்கள் ஆனவனும் மலக்கு வருவாங்க, அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். அந்த மலக்கு அஸ்கரன் அவ் உன்சா, இந்த குழந்தை ஆணா பெண்ணா எழுதுவாங்க. அஷக்கியும் நம் சஇதுன், இந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா எழுதுவாங்க. மல்ல ஜலு, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழும் எழுதுவாங்க. மர் ரிசுக்கு, இந்த குழந்தையுடைய ரிசுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாம் எழுதிடுவாங்கல்ல, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. சரி, ஒரு பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்பது அந்த மலக்குக்கு தெரியுதா இல்லையா? ஏன் அவர் எழுதுறாருல்ல ஆண் குழந்தை,
பெண் குழந்தை. அவர் யாரு? என் அல்லாவா? இல்லை இல்லை, மலக்கு தானே. தெரியுதுல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க போய் தெரியுது. அதனால் அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் விரும்பினவங்களும் சொல்லிக் கொடுப்பான். மலக்குக்கு தெரியுது, நபிலாம் செல்லதாஸ் அவங்களுக்கு தெரியுது, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியுது. அடுத்ததாக இந்த மென்சஸ் நேரத்தில், அந்த மாதவிடாய் நேரத்தில் அரபி குர்ஆன் மட்டும் தொட்டால் கூடாது, தமிழ் குர்ஆன் மட்டும் தொட்டாலே ஆயத்துல் குர்சி ஓதுவது கூடும் என்று சொல்கிறாங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நேரத்தில் குர்ஆனை தொழவும் கூடாது, ஓதவும் கூடாது. காரணம் என்ன? நபிகள் நாம் செல்லதான்னு சொன்னது தான், லா தக்கரவுல் ஹாயிலு வளர் ஜுனுபு செய்யும் எனல் குர்ஆன். மாதவிடாய் நிலை இருக்கக்கூடிய பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமீதியில் பதிசியப்பட்ட ஹதீஸ். இன்னொன்று, லா யமுசல் குர்ஆன இல்லா தாஹிரும், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொட வேண்டும். மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாரகுத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த நிலை இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. நபி நாம் செல்லாதான் தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்க, இப்போ தமிழ் தர்ஜமா வந்திருக்கு, இது தொடலாமா? தான் தொடலாம். ஏன்? அது குர்ஆன் இல்லையில, தமிழ் தர்ஜமா தானே. தமிழ் தர்ஜமா வேற, குர்ஆன் வேற. குர்ஆன்கிறது அது அல்லாஹ்வுடைய வசனம் மட்டும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் கடிதம் எழுதுறாரு ஒரு ஆளுக்கு, அதில் அல்லாஹ்வுடைய வசனத்தையும் இதில் அனுப்புறாரு. அப்போ அந்த கடிதம் ஒரு ஆளுக்கு போய் சேருது, ஒது இல்லை. அந்த கடிதத்தை தொடலாமாண்டா தரணும் தொடலாம். ஏன்? அது குர்ஆன் இல்லை. இல்லை, நபீல் நாகம் சல்லதார் சொன்ன மன்னர்களுக்கு எழுதிய கடிதத்தில எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். கடிதம் குர்ஆனுக்கு தான் அந்த சட்டம். அதே போல் அரபி தஃப்சீர் கிதாப் வருது, அது அரபிலேயே விளக்கம் இருக்குது, அதை தொடலாமா? தொடலாம். ஏன்? அது குர்ஆன் அல்ல, குர்ஆனுடைய விளக்க உரை. குர்ஆனுக்கு மட்டும்தான் அந்த சட்டம். அதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து இந்த ஜக்காத் விஷயமா கேட்டுக்கிறாங்க, எமக்கு ஜக்காத்துடைய விஷயத்தில் தெளிவு வேண்டும். 10.25 பவுன் அளவு எவ்வளவு பெருமானம் ரூபாய் வருகிறது? அதில் 41 அளவு பணத்திற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது சரிதானா? இரண்டாவது, நகை விஷயத்தில் ஊருடைய அளவு போக, இது வந்து ஷாபி மதுவை பெறாமல் கேள்வி வச்சிருக்கிறாங்க. மீதிக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்கிறார்கள், அப்படின்னா என்ன? ஊருடைய அளவுங்கிறது அப்படி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே போல் இந்த ஜக்காத் கொடுக்கணும் பணம், அது வந்து தங்கத்தை மையமாக கொண்டு முடிவெடுக்கிறதா அல்லது வெள்ளியை மையமாக கொண்டு முடிவெடுக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ என்னன்னு கேட்டால், நபிகள் நாம் செல்லதாசனுடைய ஹதீஸ் பிரகாரம் இப்போதைக்கு நம்முடைய கணக்கு பிரகாரம் 85 கிராம் அல்லது 86 கிராம் சொல்லுவாங்க, 87 கிராம் சொல்லுவாங்க. அது கருத்து வேறுபாடு இருக்குது. 85 குறைஞ்சது அளவு வச்சுக்கிறோம் பேணி கேட்க வேண்டி. அந்த அளவு இருந்தாக்கா ஜக்காத்து கடமையாகுங்க. வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் இருந்துட்டாக்கா கடமையாகும். ஒரு வருஷம் ஆகலாம். பணத்துக்கு எப்படி ஆகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வெள்ளிய கணக்கு பார்க்குறதா தங்கத்தை கணக்கு பார்க்குறதா? தங்கத்தை கணக்கு பார்த்தா 100,000 வந்தால் தான் கடமையாகும். ஏன்? இப்போ தான் இப்போ போன் வேலை அந்த அளவுக்கு போயிடுச்சே. அதனால் எது குறைவோ அதை எடுத்துக்கிடணும். ஏன்னா இந்த பணங்கிறது நபிகள்நாம் செல்லதாசன் காலத்தில் இல்லை. அதனால் வெள்ளியை கணக்கிட்டு வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ 1 கிராம் வெள்ளி வந்து 60 ரூபான்னு வச்சுக்கிறோங்களேன். 60 ரூபான்னு சொன்னால் 612 கிராமுக்கு எவ்வளோ ரூபான்னு கணக்கு போட வேண்டியது. அந்த ரூபா கையில் வந்து ஒரு வருஷம் ஆனால் கடமையாகும். இதில் அணிகிற நகைகளை பற்றி கேட்டுருக்கிறாங்க. அணிகிற நகை என்ன? ஷாபி மதுவும் ஹனி மதுவும் வித்தியாசம் இருக்குதுங்க. அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது ஷாபி மாம் சொல்கிறாங்க. அணிகிற நகைகளுக்கும் ஜக்காத்து உண்டு ஹனிபி மாம் சொல்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாம் செல்லதாஸ் அவங்ககிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க தங்கத்தால் காப்பு போட்டிருக்கிறாங்க. இது ஜக்காத்து கொடுத்துறீங்களா நபிகள் நாம் செல்லதாஸ் கேட்டாங்க. இல்லை யாரை சொல்கிறல்லா அப்படின்னு அந்த பெண்மணியாக சொன்னாங்க. இப்போ நபிகள் நாம் செல்லதாஸ் சொன்னாங்க, அப்போ நரகத்துடைய காப்பு போடப்படுவதை விரும்புகிறாயா அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை தான் ஹனபிமா மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹா ஒரு தடவை அவங்க வெள்ளியாலும் மோதிரம் போட்டிருந்தாங்க. நபி நாம் செல்லதாஸ் பார்த்து, இது என்ன ஆயிஷா அப்படின்னாங்க. நான் உங்களுக்காக என்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த வெள்ளியில் மோதிரம் போட்டிருக்கேன் யாரை சொல்லானாங்க. இது ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா நபி நாம் செல்லதாஸும் கேட்டாங்க. இல்லைன்றாங்க. அப்படியானால் உடனே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுகளை வச்சு தான் அப்போ அணிகர் நகரம் தான் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஷாபிமா என்ன விளக்கம் தருறாங்கன்னு சொன்னால், இந்த ஜக்காத்து கடமையாவதற்கு முன்பு உண்டான சட்டம் இது. அதாவது இந்த அளவு இருந்தால், இப்போ நம்ம சொல்கிறோம்ல வெள்ளி இருந்துட்டா இல்லை, 612 கிராம் வெள்ளி இருந்தால் தானே கடமையாகுது. இப்போ ஜக்காத்து சட்டம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஆள் தங்கத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குண்டான ஹக்கை ஏழைக்கு கொடுத்துட்டு போட்டுக்கிறட்டும்.
ஒரு ஆளு வெள்ளியை யூஸ் பண்றாரு, அதுக்குள்ள ஹக்க ஏழைக்கு கொடுத்துட்டு அவர் போட்டுக்கிறட்டும், யாருக்கு எதுவும் கொடுக்காம இவங்களே அனுபவிக்க வேணாம் என்ற கருத்துல நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து சொன்னாங்க. ஜக்காத்து சட்டம் வந்த உடனே அந்த சட்டம் இல்லாமல் போய்விட்டது. இப்படிங்கிற நம்ம சொல்லல, நிறைய சஹாபா பெருமக்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எல்லாம் சொல்றாங்க அணிகர் அணைகளுக்கு கிடையாது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க எவ்வளவு இருந்தாலும் கூடாதான், ஆமா எவ்வளவு இருந்தாலும் அல்ஃபுன்னு சொல்றாங்க, ஆயிரம் இருந்தாலும் கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்காக யாரும் ஆயிரம் அணியறது இல்லை, அது வேறு விஷயம். அதனால இன்னொன்று சிந்திக்கலாம், ஷாஃபி மாம் என்ன சொல்றாங்க, இது முன்னு உண்டான சட்டம்ங்கிறதுக்கு அவங்களோட ஆய்வை பாருங்க. இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வெள்ளி மோதிரம் போட்டிருந்தாங்க இல்ல, இது ஜக்காத்தானு கொடுக்க சொன்னாங்க நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஜக்காத்துல அளவு என்ன, வெள்ளிக்கு 612 கிராம், ஏறத்தாழ அரை கிலோவுக்கு மேல, அரை கிலோ தங்கத்துக்கு வெள்ளிக்கு மேல இருக்கணும். அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மோதிரம் போட்டது என்ன, அரை கிலோ வெள்ளியா? அரை கிலோ போட்டு சுமக்க முடியாது, எவ்வளவு வெயிட் அது? இல்லை இல்லை. அப்போ இல்லை என்ன வழங்குது, இந்த ஜகாத் சட்டம் அல்லது, இந்த ஜகாத்துடைய சட்டம் வருவதற்கு முன்னால தங்கத்தை வெள்ளி உபயோகிப்பதாக இருந்தால் ஏழைகளுக்கு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காலகட்டம் அது என்கின்ற விளக்கத்தை ஷாஃபிமாம் சொல்கிறாங்க. இப்போ எவ்வளவு அப்படிங்கிறது அளவு கிடையாது, அந்தந்த ஊருன்னு சொல்ல ஏன் தெரியுமா, சில ஊர்களில் ஒரு 25 போன அளவுக்கு தான் அணிவாங்க, அந்த ஊர் பழக்கம். ஒரு ஆள் 100 போன வச்சுட்டு நான் அணியறதுக்கு தாங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு, ஏமாற்று வேலை தானே. அதனால தான் ஊருக்கு தகுந்தவாருங்கிறது, சில ஊர்களில் 100 போனை கூட போடுவாங்க. இங்கே என்ன, மாற்றி மாற்றி கூட செலவு போடுவாங்க, 100 போன் இருக்குதுங்க, ஆனால் மாற்றி மாற்றி போடுவோம், இதையும் போடுவோம், அப்புறம் அடுத்த தடவை அதை தூக்கி போடுவோம், அப்புறம் அதை தூக்கி போடுவோம், அப்புறம் 100 போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். நம் மனசு அந்த ஊரில் வழக்கத்தில் ஒரு டேதி எவ்வளோ போடுவாங்க பார்க்க வேண்டியதுதான். இது இந்த மாதிரி சொல்கிற அவசியமே கிடையாது, இறைவனுக்கு தெரியதானே செய்யும். இவர் ஏன் எல்லாத்தையும் போடுறாரு, அதையும் போடுறாரு, அதையும் போடுறாரு, அப்போ தான் நம்ம கொடுக்காமல் இருக்கலாம், ஏன்னு போட்டுக்கிட்டே இருக்கமே நினைக்கிறாரு. இறைவனுக்கு தெரியாதா இவர் மனசில் நினைக்கிறாருங்கிறது, அதுக்கு பேசாமல் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு இவர் சொல்லிவிடலாமல், அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யும். அதனால் அவங்கவுங்களோட இதுக்கு நல்லா தெரியும், அணிவதற்குன்னு இந்த அளவு, இது மீது நமக்கு சேமிப்பாக இருக்குது கொடுப்போம் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது தான். ஆனால் அணிவதற்காகத்தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இயற்கையாகவே அப்படி வச்சுருந்தா எவ்வளோ ரூபா இருந்தாலும் தேவையில்லை தான், ஏன்னா ஜாபிரதான் அப்படி சொல்லிட்டாங்க, எவ்வளோ இருந்தாலும் தேவையில்லைன்ட்டாங்க. ஃபருளான குளிப்பு கடமையான நிலையில் குளிர் காலத்தில் விடியற் காலையில் பள்ளி செல்லும் மக்களுக்கு குளிக்க முடியாத உடல்நிலை ஆஸ்துமா உதாரணத்துக்கு உள்ளது. ஆகையால் வெள்ளிக்கிழமை லீவு வருவரை 2-3 நாள் தொழுகை வீணாகிறது, இதற்கு ஏதும் வழிமுறை உண்டா, ஒது செய்துவிட்டு தொழ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளிப்பு கடமையாச்சும் வச்சுக்கிறீங்களேன், குளிக்கணும். அப்படி குளிப்பதற்கு உண்டான சூழ்நிலை இல்லை, ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று தண்ணி இல்லை, இவருக்கு குளிக்க முடிய ஆரோக்கியம் இருக்குது, தண்ணி இல்லை அப்படியே இருக்கலாம். அல்ல தண்ணி இருக்குது, இவருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படி வரலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தயமம் செய்து கொள்ளலாம். எப்படி ஒது செய்வதற்கு தண்ணி இல்லைன்றாலோ, ஒது செஞ்சால் உடம்பு ஒத்துக்கொள்ளாது, ஏதாவது உடம்புக்கு நோய் ஏற்படும் அப்படிங்க சூழ்நிலை இருந்தாலோ தயமம்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒது செய்வதற்கு தயமம் புரிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதுதான் குளிப்புக்கும். குளிப்புக்கு பாரமாக தயமம் செய்யலாம், உன்னால் தண்ணி யூஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு உடல்ல இருக்குதா, தயமும் பண்ணுங்க, எல்லா காலத்தையும் செய்யுங்க, தொழுவுங்க, குரான் ஓதுங்க, தொழுங்க, எல்லாம் செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல, இப்போ வந்து இப்போ சாதாரணமாக ஒது செய்வதுக்கு போகிறது நம்ம தயமம் செஞ்சாக்கா அந்தந்த வக்துக்கு தயமம் செய்யணும். இப்போ ஒது ஒரு ஆள் ஒது செஞ்சார், அசருக்கு செஞ்சார், மகரிப் வந்துச்சு ஒது முறியலை மாதிரியும் தொழுவலாம், இஷா வந்துச்சு ஒது முறியலை இஷாவும் தொழுவலாம். ஆனால் தயமுக்கு அப்படி கிடையாது, அந்தந்த வக்துக்கு செய்யணும். ஆனால் குளிப்புக்கு அப்படி கிடையாது, ஒரு தடவை தான் தயமம் செஞ்சுட்டா போதும். இன்னொரு விஷயத்தும் புரிஞ்சுக்கிறானோ, இந்த குளிப்புக்கு பகரமாக தயமம் செய்வதும் ஒதுவுக்கு பகரமாக செய்வோம்ல அதே நிலை தான், மாறியெல்லாம் கிடையாது. இப்போ ஒதுவுக்கு ஒரு ஆள் செய்ய முடியல, தண்ணீரில் தயமம் செய்கிறார், என்ன செய்வார், ஓ கையை அடிப்பார் மணலில் அல்லது சவத்தில், ஹனைமாதமாக சவத்தில் இல்லைன்னா மணலில், மணலில் அடித்தோம்னு வச்சுக்கிறோங்களேன், முகத்தை தடவிடுவோம், அப்படி இன்னொரு தடவை அடிப்போம், ரெண்டு கையை தடவிடும் மணிக்கட்டு வர, அவ்வளோதான். ஒலுக்கு பகரமாக தேமை செஞ்சாலும் நிலைமை தானே, ஒரு ஆள் குளிப்பு கடமை, தண்ணி யூஸ் பண்ண முடியாது, தேமை செய்ய போகிறாரு, இதே தான். இப்போ உள்ள தண்ணி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றணுங்கிறதுனால மண்ணை கையில் தொட்டு ஃபுல்லாக அப்படி தடவிக்கிட்டுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு தடவை அடிங்க முகத்தை தடவுங்க, இன்னொரு தடவைங்க கையை தடவுங்க, முடிஞ்சு போச்சு, நீங்கள் குளிச்சிட்டீங்க, நீங்கள் தொழுவெல்லாம் எல்லாம் செய்யலாம், மார்க்கம் அந்தளவுக்கு, ஏன்னா இந்த மார்க்கம் வந்து லேசான மார்க்கு, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. அடுத்து இப்போ இந்த இப்போ நான் வாசிட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால், நான் உங்கள் பேரை சொல்லலை, இந்த ஜக்காத்துடைய விஷயத்துலேருந்து முனவ்வர் அலி, முனவ்வரா அலி அப்படிங்கிறவங்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க.
வாங்காமல் இருப்பவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா, அல்ல தரஜாவில் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பையத்து வாங்குவது அவசியம் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் மூலம் புரிஞ்சு கொள்கிறாங்க. காரணம் என்ன? பையத்துனா என்ன? ஒப்பந்தம்னு அர்த்தம். ஒரு ஆசிரியரிடம் மாணவர் ஒப்பந்தம் செய்கிறார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்டு நடக்கிறேன், அதான் பையத்து. அந்த ஆசிரியருக்கு தான் ஞானகுரு சேகன்னு அரபியில் சொல்கிறோம், அந்த மாணவருக்கு தான் முரியுது அப்படிங்கிறோம், சீடர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது ஒப்பந்தங்கிறது, நீங்கள் என்னை மாணவனை ஏற்றுக்கொண்டு தேவையானது சொல்லித்தாங்கிறது தான். இந்த ஒரு மாணவருக்கு அந்த சேகம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பையத்தின் மூலமாக சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்தை பிறந்தானோ அவ்வளோ கிடைக்குது. உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரஹ்மானை அந்த ரஹ்மான அல்லாஹ் அல்லாஹ் பற்றி தெரிய வேண்டிய இப்போ அவசியமாகி போச்சு. இப்போ யார்கிட்ட போய் கேட்கறது? அந்த ஞானம் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தான் போகணும், அதுதான் பையத்தை போயிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் வணங்குவதற்காக படைத்தேன் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, லியஅரிஃபூன், என்னை வணங்குவதுன்னு சொன்னால் என்னை அறிந்து வணங்குவதுங்கிறது தான் பொருள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இறைவன் யார் என்று அறிந்து நம்ம தொழுவணும், யாரே தெரியாது ஆனால் அல்லாஹ் தொழுதுகிட்டே இருக்கிறேன், நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? யாருன்னு புரிய வேண்டும், வணங்க வேண்டும், அப்போ தான் வணக்கத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. அடுத்து ஒரு நபிமார்களை அனுப்பி வச்ச நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ரசூலம் மின்ஹும் எத்துலும் அலிஹி மாயாத்திஹி வயுசக்கீஹும், நான் ரசூல் அனுப்பி வச்சேன், அவங்க வந்து மக்களுக்கு குர்ஆன் வசனத்தையெல்லாம் ஓதி காமிப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, வயுசக்கீஹும், மக்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், எப்படி உடலில் நோய் வந்தால் தூய்மைப்படுத்துகிறோமோ உள்ள நோயும் தூய்மைப்படுத்தணும், அதுக்கு ஒரு டாக்டர் தேவை. எப்படி உடலுக்கு நோய் வந்துட்டால் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு டாக்டர் தேவையில்லை, உள்ள நோய் அகற்ற ஒரு டாக்டர் தேவை, அந்த டாக்டர் தான் ஷேக், அதனால தான் பையத்து வாங்குறதுங்கிறது. அதே போல பாருங்க, நபியே நாம் செல்லலான்னு சொன்னாங்க, வணக்கம் எப்படி அமைய வேண்டும்? அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு, அல்லாஹ் நீங்கள் வணங்கணும் அவனை நீங்கள் பார்க்குற மாதிரி. வயல்லம் தக்குன் தராஹு என்னஹு யராக, நீங்கள் பார்க்காவிட்டால் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. இப்போ நம்மெல்லாம் அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் சொன்னால் அந்த ஞானம் தெரிந்தவர்களும் தான் இதை இந்த பயிற்சியை நம்ம பெறணும். இந்த பயிற்சியை பெறுவதற்காகத்தான் பையத்துங்கிறத நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்படி இதுவெல்லாம் தேவையில்லையா? அல்லாஹை பார்க்குற மாதிரி தான் வணங்கணும் அது இருக்குது. அதே போல் உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், அதான் வெற்றி. கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி கண்டார், உள்ளத்தை மாசுபடுத்தியவர் தோல்வி கண்டார். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுங்கிறது எப்படி? அதற்கு ஒரு பயிற்சியாளர் தேவை, அந்த பயிற்சியாளர் தான் ஷேக் அப்படிங்கிறோம். அதனால பையத்துங்கிறது இந்த இப்போ நம்ம சொல்லப்பட்ட காரியங்களையெல்லாம் நாம் அடைவதற்காகத்தான். அப்போ அவசியம் தானே? இல்லைண்டாக்க இதெல்லாம் இல்லைங்க, யாரும் தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு, நான் எல்லாம் பார்க்க மாதிரி தான் நான் வணங்குறேன், எனக்கு தகுதி போச்சு, உள்ளத்தனை தூய்மைப்படுத்தி விட்டேன் அப்படி யாரும் சொன்னால் பிரச்சனை இல்லை. இல்லை இதெல்லாம் நடக்கலைன்னா அந்த பயிற்சி பெறுவது ஒரு தேவைப்படுகிறார், அதான் பையத்து அப்படிங்கிறது. அப்போ இந்த பையத்தின் மூலம் இதெல்லாம் பெறுகிறார் என்றால் இந்த ஞானங்களை பெற்ற இவருக்கும் பெறாத மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். அடுத்து நிக்காகின் போது கட்டும் தாலியில் கருப்பு மணி வைப்பது ஃபாத்திமா நாகின் வழிமுறை என்கிறார்களே, இது சரியா? அப்படிலாம் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத செய்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக சொத்து பிரிப்பதில் ஆண்களுக்கு ரெண்டு பாகம் பெண்களுக்கு ஒரு பாகம் என்பது சட்டம். ஆனால் நம்ம ஹயாத்தா இருக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் யாம் பெற்ற மக்கள் தானே என்று சரிசமமாக பிரித்து கொடுக்கலாமா, இது பாவமானு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இறந்து போயிட்டாக்கா அந்த மாதிரி தான் வரும், ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று தான். உயிராக்கும்போது பிரிக்கிறாரு, சரிபாதி ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு சரிபாதி பொம்பளை பிள்ளைக்கு, இது குற்றமா அப்படின்னா குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் சூழ்நிலை கவனித்துக் கொள்ளணும், யாருக்கு அதிகம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை ரெண்டு பேருக்கும் தேவைதான்னு தந்தை நினைச்சா குற்றம் வராது, அது செல்லுமா என்றால் செல்லத்தான் செய்யும். ஆனால் ஆணுக்கு தான் அதிகம் தேவைங்கிற சூழ்நிலை இருந்தால் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பாதி பெண்ணுக்கு பாதின்னா அது நடைமுறையில் அல்ல. இப்போ தேவை ரெண்டு பேருக்கு இருந்தாலும் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம், ஆனால் இறந்து விட்டாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து வெளிநாட்டில் ஒரு கிழமை பெருநாள் கொண்டாடிய பிறகு ரெண்டு நாள் கழித்து கூட தமிழ்நாட்டில் பெருநாள் சுன்னத் ஜமாத்தினால் கொண்டாடப்பட்டுள்ளது, இப்படியாக இரு நாட்கள் வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ஒரு நாளும் வித்தியாசம், ரெண்டு நாட்கள்ங்கிறது ரொம்ப ரேரு தான், பெரும்பாலும் ஒரு நாட்கள் வித்தியாசம் வரும், அப்படி வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வித்தியாசம் இருந்தால் நம்ம அப்படி தான் அந்தந்த பதிவை பார்த்து தான் செய்யுங்கிறது தெளிவான ஹதீஸ் இருக்கிறதுங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், குறைபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாலே சிரியா நாட்டுக்கு போயிருந்தேன், மதீனாவில் இருந்து சிரியா நாட்டுக்கு நான் போயிருந்தேன்.
அவன் போயிட்டு ரமலானுடைய கடைசியில் மதினா திரும்புகிறேன். இப்போ நான் அப்பா சரஜா என்ன விசாரிக்கிறாங்க என்ன செய்துண்டு. அப்புறம் நோம்பு சமாதம் பிற சமாதம் கேட்குறாங்க. அங்கெல்லாம் பிற எப்போ பார்த்தீங்கண்டு நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை பார்த்தோண்டு. நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் நான் பார்த்தேன், மாவியர் ரஜான் பார்த்தாங்க, மற்ற மக்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ நான் அப்பா சரஜான் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே சனிக்கிழமை தான் பார்த்தோம், அடுத்த நாள் தான் பார்த்துருக்காங்க மதியனாவில். அதனால் நாங்கள் இந்த கணக்கு பிறகு 30 நாள் நோம்பு வைப்போம், பிற பார்த்துனா பெண்ணா கொண்டாடுவோம், இல்லைன்னா 30 நோம்பு தான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க குறைப்பு ரதியல்லானு, ஏன் நாங்கள் பார்த்தது மாவியார் அதை பார்த்தாலும் பத்தாதா அப்படின்ட்டு. ஆமாம் பத்தாது. ஏன் ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படித்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டார்கள், அதனால இதுதான் சட்டம், அந்தந்த பகுதி தான் முடிஞ்சு போச்சு. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம், அங்கே ஒரு நாளைக்கு பெறணும், இங்கே ஒரு நாளைக்கு பெறணும் அப்படிங்கிறான். இது ஒற்றுமை இல்லாமல் போச்சு அப்படிங்கிறான். இதுலையா ஒற்றுமை? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் ஒற்றுமை காண்பீங்கள். ஏன் அங்கே வெள்ளிக்கிழமை அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற பார்த்து தான் செய்யணாங்க, அப்புறம் பார்த்தனா அப்படியா அப்படி அதனால தானா? இங்கே ஏன் சனிக்கிழமை அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க பிற பார்த்தாண்டு, இங்கே சனிக்கிழமை தான் பார்த்தாங்க அதனால தான் இங்கே. இதுதான் ஒற்றுமை. ஏன் அப்படியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழியை பின்பற்றுவதில் ஒற்றுமை காட்ட வேண்டும், இதுதான் ஒற்றுமை. அப்படி விட்டு ஒரே நாளை பின்னா கொண்டா ஒற்றுமையா? அது அப்படி பார்த்தாக்க லொகர் தொழு, ஒரு நாளில் ஒரு இடத்துல லொகர் தொழுறாங்க, ஒரு நேரத்தில் இன்னொரு நாளில் வேறு ஒரு நேரத்தில் தொழுகிறாங்க. எல்லாம் ஒற்றுமையை காட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் லொகர் ஒரே நேரத்துலையா? கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வித்தியாசமெல்லாம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான். ஏன் சூரியன் நடுவுச்சல சாய்ந்து விட்டால் லொகர், இது எந்தெந்த நாட்டு எப்போ பண்ணாக்கோ அப்போல்லாம் லோகர், மணி வித்தியாசப்படுது ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஏன் நபியே நாம் சொல்லதாக சொல்லிட்டாங்க, சூரியன் சாய்ந்து விட்டால் லோகர் நேரம் வருகிறது, அதை பின்பற்றுவது ஒற்றுமையை காமிக்கிறோம், இதுதான் ஒற்றுமை. சாதமாக கேட்டாங்க, பெண்கள் மூக்கு கண்ணாடிக்கு பதில் லேசர் சிகிச்சை மூலம் லென்ஸ் வைத்துக் கொள்வது மார்க்கப்படி கூடுமா? தானும் கூடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண் குழு சட்டம் பெண் குழு சட்டம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதே போல பெண்கள் முடியை வெட்டி அல்லது குறைத்து அலங்காரம் செய்வது மார்க்கத்துக்கு உகந்ததான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வெட்டுனாக்கா, அதாவது பெண்களுடைய அடையாளம் சிதையாமல் வெட்டுனா உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தா ஆண்களுடைய முடி அமைப்பு போல இருக்கிறதுன்னு சொன்னால் அது கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஏன்னா ஆண்களுடைய வேடத்தை பெண்கள் பூணக்கூடாது, அப்படி போட்டாக்கா அல்லாவுடைய சாபம் உண்டாங்கிறதுனால. ஆனால் சாதாரணமாக குறைக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. பார்த்தா ஆண்களுடைய முடி அளவுக்கு வந்தால் அது கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்ததாக, கை கூப்பி ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் என்று கூறி முகமன் கூறுவது இஸ்லாத்துக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னால் நான் வாசித்ததில் பேர் ரெண்டுலேயும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பேர் வாசிக்கலை. இதில் வந்து அகமது குத்புத்தீன் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ வணக்கம் ஒரு நாள் வந்தாக்கா தமிழ்நாட்டிலாம் இப்போ 2 கையை கூப்பிட்டு வணக்கம்னு சொல்கிறது பழக்கம் இருக்குது. இது நம்மளே நிறைய பேர் பெரிய பிஸ்னஸ் மேன்களும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பல பிற சமூகத்து அன்பர்களை சகோதரர்களும் சந்திக்கிறாங்கல்ல, அவங்க வணக்கம்னு சொன்னோடனே நம்ம எப்படி சும்மா இருக்குன்னு சொல்லி இவங்களும் திரும்ப வணக்கம் அப்படின்றாங்க. ஃபோனில் பேசுங்கன்னா அவர் வணக்கம் பாரு, இவரும் வணக்கம் அப்படின்றாங்க. ஏன் வணக்கம்னா வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம பிரச்சனை கிடையாதே. சரி, வணக்கம்ங்கிறதுக்கு நம்ம தமிழில் நம்ம இஸ்லாமியர்கள் இபாதத்துங்கிற அந்த சொல்லுக்காகத்தான் நம்ம பிரயோகிச்சுட்டு இருக்கிறோம். இபாதத்துனா வணக்கம், அது அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அந்த வார்த்தைக்கு தான் நாம் உபயோகித்து கொண்டு இருக்கிறோம் வணக்கம்ங்கிறத. ஆனால் வணக்கம்ங்கிற சொல்லுக்கு மரியாதைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அந்த தமிழ் டிக்ஷனரி பிரகாரம், தமிழ் மொழி பிரகாரம் வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு மரியாதை கண்ணியம்னு அர்த்தம் இருக்குது. அதனால தான் மேயர் கூட மெட்ராஸில் வணக்கத்திற்குரிய மேயர் தான் சொல்லுவாங்க. அவங்க அதையான இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவரே இறை மறுப்பாளர்கள் தான், நாத்தியவாதம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கு கடவுளும் இல்லை வணக்கம் கிடையாது, ஆனால் வணக்கத்திற்குரியன் தான் சொல்லணும் மேயர்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மரியாதைக்குரியன்ற அர்த்தம். அப்படி மரியாதைக்குரிய அர்த்தம் இருந்தாலும் கூட முஸ்லீம்களுடைய வழக்கில் இபாதத்துங்கிற அந்த அரபி சொல்லுக்கு மொழிபெயர்க்கப்படுறதுனால வணக்கம் வார்த்தையை நாம் யூஸ் பண்ணக்கூடாது, இரு கைகளையும் கூப்பவும் கூடாது. இரு கையில் கூப்பிடுங்கிறது வெளிப்படையில் பார்த்தா ஒன்று சிறுக்கு வந்துடாது. ஒரு ஒரு முஸ்லீம் இப்படி செஞ்சிட்டாரு சிறுக்கா கிடையாது. ஆனாலும் பிற சமூகத்து அன்பர்கள் அவர்களுடைய தெய்வங்களை வணங்குவதற்கு இந்த முறையை யூஸ் பண்ணுறதுனால நாம் விட்டு விட வேணும், அவ்வளோதான். ஏன்னா ஒப்பீடு வந்துடுது இல்லை, அவங்க தானே அப்படி செய்வாங்க, நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்டமாகும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது கூடுமா அல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு மருதாணி கட்டி விடுதல் நிகழ்ச்சி கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க.